எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜாய்சிலா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸில் பார்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சரியில் தான் கொடுப்போம் த்ரீ ஆர் ஃபோர் லைன்ஸ் வந்து ஜரி கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் நான் யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட்டோட ப்ராண்டு வந்து ஏ ஒன் மம்தா குவாலிட்டி இந்த சரி த்ரெட் வந்து குவாலிட்டியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ஒர்க் பண்ணும் போது மேக்ஸிமம் சரி த்ரெட் வந்து கட் ஆகாது அது இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வேறு எதுவும் சரி த்ரெட் வாங்குறீங்க அப்படின்னா என்ன செக் பண்ணி வாங்கலான்னா அந்த சரியோட உள்ளே வந்து நூல் கொடுத்துருந்துருக்கணும் அப்படி நூல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம ஸ்டிச்சிங்க்கு நல்லா சாஃப்ட்டாகவும் வருது இந்த த்ரெட்டு இல்லாமல் வெறும் சரி மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து உள்ளே வாங்கும் போது நீங்கள் உள்ளே நூல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஜரியில் வந்து இந்த கோல்டு கலர் மட்டும் கிடையாது சில்வர் காப்பர் நிறைய கலர்ஸ்லையும் இப்போ ஜரி த்ரெட் கிடைக்கிது இது வந்து நந்தி பிராண்டில் உள்ள ஜரி த்ரெட் இது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது அவ்வளோவா வந்து எனக்கு நீட்டில் வரத்துக்கே வந்து ஒரு சாஃப்டாக மம்தா குவாலிட்டி மாதிரிக்கு நல்லா வர மாட்டேங்குது அதனால என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா வந்து ஏ ஒன் மம்தா குவாலிட்டி ஜரி த்ரெட்டில் நீங்கள் கலர் சில்வர் காப்பர் உங்களுக்கு எது தேவைப்படுதோ உங்கள் ப்ளவுஸ்க்கு அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வந்து சில்க் த்ரெட்டுக்கு இருக்குது சில்க் த்ரெட்டில் இப்போ ப்ரெசெண்ட்டாக எங்கிட்ட இருக்க பிராண்டை உங்ககிட்ட காட்டி நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேனோ என்னோடய தாட்ஸை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் இதுதான் இப்போ என்கிட்ட இருக்க சில்க் த்ரெட்ஸு இது டபுள் பெல் பிராண்டு டபுள் பெல் பிராண்டில் கொஞ்சம் த்ரெட்ஸு வாங்கி வச்சுருக்கேன் இதில் இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நந்தி பிராண்ட் த்ரெட்ஸ் தான் அதை நான் அப்படியே அந்த பாக்ஸோடு நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த பாக்ஸோடய அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் த்ரெட்டெல்லாம் நான் வந்து த்ரெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள லைன் டேட்ஸ் பாக்ஸ் அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதிலையே வந்து எனக்கு த்ரெட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து நிறைய மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து மடித்து போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது போது டக்கு டக்கு வந்து கட் ஆகும் அதனால் உங்களுக்கு எந்த பிளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ளவுஸுக்கு தேவையான கலரை வந்து மட்டும் அப்பப்போ தேவைப்படும் போது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதிகமான த்ரெட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க இது டபுள் பெல் பிராண்ட் த்ரெட்டு மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால பிகினர்ஸ் வந்து மேக்ஸிமம் டபுள் பெல் ப்ராண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிராண்ட் உங்கள் லோக்கல் ஷாப்பில் கிடைக்குதோ அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பழகறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு லோக்கல் ஷாப்பில் கிடச்ச ஒரு ப்ராண்ட் தான் சன்லைட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த த்ரெட்டோட ஷைனிங் வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா நல்லா பழகினதுனால எனக்கு வந்து அதிகம் கட் ஆகிறது கிடையாது என்னை பொறுத்தவரை ஆரி நல்லா பழகிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ப்ராண்ட் சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இது பிஐபி அப்படிங்கிற ப்ராண்டு இதுவும் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஷைனிங்காகவும் இருக்குது ஈஸியாக வந்து கட் ஆகிறதும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து நந்தி பிராண்ட் நந்தி பிராண்டு வந்து குவாலிட்டி ஷைனிங் எல்லாமே இருக்குது என்ன இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டோம் அப்படின்னா வந்து டக்குன்னு கொஞ்சம் கட்டாயிடும் அதை ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி எல்லா சில்க் த்ரெட்லேயும் மேலே கவர் வரும் கவரில் ஷேட் நம்பர் இருக்கும் அந்த ஷேட் நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த கவர் இந்த மாதிரி மடித்து அந்த கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும் போது நம்ம த்ரெட்டு காலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஷேட் நம்பரை சொல்லி நம்ம ஈஸியாக வந்து சேம் கலர் த்ரெட்டை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த த்ரெட்லாம் பிசுறு பிசுறாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே போடுறோன்னா எல்லா நூலும் ஒன்றா சிக்கிக்கிட்டு கொச்ச முச்சான ஆகிடும் நமக்கு வந்து த்ரெட்டை எடுக்கும் எடுக்கும்போது எல்லாம் ஒன்றா சுற்றி கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து எண்டில் உள்ளதை கொஞ்சம் விற்றுக்கிட்டு ரோல் பண்ணி இப்போ நான் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணி ஒரு டூ ஆர் ஃபோர் டைம்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ் கூட அந்த மாதிரி சுற்றி வச்சுட்டிங்க அந்த ஃபைனலாக வர அந்த த்ரெட்டை சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நூல் வந்து கலந்துக்கிட்டு வராது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிங்கரில் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு விட்டுட்டு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி இந்த எண்டு ஃபைனலாக அந்த எண்டு இருக்குல்ல அந்த எண்டையும் நம்ம ரிமைனிங் விட்டுருக்கு அதையும் ஒன்றா மொத்தமாக பிடிச்சி ஒரு அஞ்சு டைம் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வந்து கிளண்டு வராது அப்போ பாக்ஸில் நம்ம வைக்கும் போது நமக்கு நீட்டாக இருக்கும் ஒன்றோடய ஒன்று இன்னொன்று நூல்லாம் வந்து சிக்காமல் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் எண்டு வருதுல்ல அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல இப்படி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து த்ரெட்டு கிளண்டுகிட்டு வராது ஆனால் எனக்கு வந்து இப்படி சுற்றி வச்சுக்கிறது தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நான் வந்து எல்லா த்ரெட்ஸையுமே வந்து இப்படி தான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுப்பேன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ఎలా త్రెటూ మిక్స్ ఆక్రకు చాన్సే కడయాదు. நம்ம டபுள் ஸ்டாண்ட் எடுத்து தான் வந்து சில்க் த்ரெட் ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து ஒரே கலரில் ரெண்டு நூல்கண்டு வாங்கி வச்சுக்கணுமா அதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது நம்ம வந்து இப்போ சின்ன போர்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு பாதையிலேருந்து நம்ம மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் இல்லை நான் வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணணும் எனக்கு இப்படிலாம் பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பாபின் கேஸ் எக்ஸஸாக இருக்க பாபின் கேஸில் கூட நம்ம வந்து அந்த த்ரெட்டை சுற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு நூல் தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த மாதிரி அந்த பாபின் கேஸில் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேயே இந்த டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை இதை விட வந்து நான் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒரே கலர் நான் நிறையா ஒர்க் பண்ணணும் எனக்கு இது பத்தாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ மட்டும் வேணும்னா வந்து சேம் கலரில் ரெண்டு நூல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரே கலரில் ரெண்டு நூல்கண்டு வாங்கி நம்ம வச்சுட்டு இந்த ப்ளவுஸை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த நூல்கண்டு மடித்து போய் வேஸ்ட்டாக தான் போகும் நீங்கள் ஒரே கலரில் ரெண்டு நூல்கண்டு வாங்குறதுக்கு வெரைட்டி ஆஃப் இன்னொரு கலர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது எதுக்கு நம்ம வாங்கி வாங்கி பெண்டிங்கில் வச்சுக்கணும் அப்படி இல்லையா பாபின் கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நூல்கண்டு முடிச்சு இந்த மாதிரி காலியான அந்த நூல் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த இதை வந்து கூட எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இப்போ அதில் தான் வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்த நூல்கண்டு காலியானதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸுக்கு அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது ஸ்டாண்டுக்கு கீழே இந்த மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸை போட்டு அதுலேருந்து வந்து த்ரெட்டை வச்சு நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் மடியில் போட்டுட்டோ இல்லை கீழே போட்டுவிட்டோ நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து ரோல் ஆகிட்டு அது பாட்டு எங்கேயோ ஓடிட்டே போகும் ஒழுங்கால ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது ஸோ ஸ்டாண்டுக்கு கீழே ஏதோ ஒரு பாக்ஸை எடுத்து வச்சிட்டு அந்த பாக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற த்ரெட்டை போட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சரி த்ரெட்டையும் அதையே சேம் ப்ரொசீஜரில் ரொட்டேட் பண்ணி இப்படி முறுக்கி சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரி த்ரெட்டும் வந்து கலந்துட்டு வராது ஸோ நீங்கள் எல்லா த்ரெட்டையுமே வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு பிசுறா த்ரெட்டு வந்து இருக்காது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போது ப்ரெசண்ட்டாக ஃபோர் பிராண்ட்ஸ் இருக்குது நந்தி பிராண்ட் டபுள் பெல் சன்லைட் பிஐபி இந்த நாலு நான் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன்னா நந்தி பிராண்டும் டபுள் பெல்லும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு நந்தி பிராண்டில் உள்ள ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபைனலாக முடிக்கும் போது நான் என் நாட் போடும்போது கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுவேன் முடிக்க போகுதுன்னு அப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுத்துருவேன் அப்போ டக்குன்னு வந்து எனக்கு என்ன ஆகும்னா நந்தி பிராண்ட் கட் ஆகிடும் ஆனால் டபுள் பெல் த்ரெட் அப்படின்னா வந்து கரெக்டாக கட் ஆகாமல் கரெக்டாக வந்துடும் இது வந்து என்னோட மிஸ்டேக் தானே தவிர த்ரெட்டோட மிஸ்டேக் கிடையாது ஸோ நம்ம ஃபைனலாக பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு த்ரெட்டுமே வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் நந்தி பிராண்டும் வாங்கிக்கலாம் டபுள் பெல்லும் வாங்கிக்கலாம் ஆனால் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டபுள் பெல்லு தான் வந்து பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து காட்டன் த்ரெட்டு காட்டன் த்ரெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு வந்து எந்த பர்டிகுலர் ப்ராண்டும் வந்து அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு லோக்கல் ஷாப்பில் என்ன ப்ரா என்ன காட்டன் த்ரெட் கிடைக்குதோ நான் அதையே வாங்கிக்குவேன் இந்த காட்டன் த்ரெட்டை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே வந்து காட்டன் த்ரெட்டும் எம்போஸ்ட் ரோப் யூஸ் பண்ணும்போது அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம காட்டன் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவோம் காட்டன் த்ரெட் வந்து சில்க் த்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸோ காட்டன் த்ரெட்டில் பெருசாக ப்ராண்டு அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது உங்களுக்கு எது கிடைக்கிதோ உங்களுக்கு கிளாத்துக்கு தேவையான வாங்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு எம்போஸ்ட் ரோப் இந்த எம்போஸ்டு ரோப் வந்து நம்ம ஒர்க்கை எம்போஸிங்காக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து இது வந்து காட்டன் ரோப் இதுலேயே வந்து பாலிஸ்டர்னு இன்னொன்று இருக்குது அது கொஞ்சம் வலவலன்னு இருக்கும் எனக்கு வந்து இந்த காட்டன் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் காட்டன் எம்போஸ்ட் ரோப் தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா அது வள இருக்கும் அதுக்காக நான் வந்து இந்த எம்போஸ்ட் ரோப் தான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் அவ்வளோதான் ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு எல்லாத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் என்ன ப்ராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அதில் எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது இது எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லை எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்